போளி ரெடி ஆயிடுச்சு. என்ன அழகா கோல்டன் கலர்ல சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பருப்பு போளி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்ப நம்ம பருப்பு போளிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். வாங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட சேர்த்து ஆயிலையும் ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்படி லைட்டாக தெளித்து தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எடுத்தோடனே அதிகமாக சேர்த்துறாதீங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நம்ம மாவை எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுபோல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவை நல்லா இப்படி கையால் இப்படி குத்தி குத்தி நல்லா பிசைங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கையால் அழுத்தம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு பாருங்கள். இது போல் நல்லா மாவு நல்லா லூஸாக இருக்கணும். சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னா போளி வந்து ஹார்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னா போளி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் இன்னமும் நல்லா சாஃப்டாகிடும். வாங்க இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும் 1 மணி நேரம். இப்போ வந்து போளிக்கு வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ண போகிறோம். பூரணத்துக்கு வந்து கடலைப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் 1 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், 1 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன், 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து மிக்சியில் இந்த கடலைப்பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பை நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இது கூட நம்ம துருகி வச்சிருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் துருவலோட நெய் சேர்த்துருக்கிறனால போளி நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்கறது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். வெல்லத்தை நம்ம கடாயில் சேர்த்துடலாம். வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தை நான் வடிகட்ட போகிறதில்ல, ஏன்னா இதில் தூசி மண் எதுவும் கிடையாது. நான் ஆல்ரெடி நல்லா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் வடிகட்ட போகிறதில்ல. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தை பொறுத்து நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இது வெல்லம் நல்லா கரையிட்டோம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஏலக்காயும் சேர்த்துடலாம்.
லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கடலை பருப்பையும் இதல சேர்த்துலாம் இத நல்லா mix பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும் அதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பூர்ணத்தை நல்லா நம்ம உருட்டி எடுத்து வச்சிட்டோம் இது இருக்கட்டும் மாவு எடுத்து பார்த்தறலாம் பாருங்க மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாத்தீங்களா மாவு நல்லா இப்படி இழுத்தா இப்படி இருக்கணும் இதான் கரெக்டான பதம் கொஞ்சமா ஆயில் சேர்த்துலாம் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சமா மாவு எடுத்து கையில லைட்டா எண்ணெயை தொட்டுட்டு இப்படி மெதுவா தட்டிக்கோங்க இந்த அளவுக்கு தட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூர்ண தேங்காய் வச்சி இது போல இப்படி மூடிக்கலாம் மூடிட்டு இப்படி மேலே உள்ள மாவு மட்டும் கொஞ்சமா அப்படி எடுத்துடலாம் இப்போ இப்படி போட்டு கொஞ்சம் ஆயில் தொட்டுட்டு மெதுவாக அப்படி தட்டிடலாம் ஆயில் நல்லாவே எடுத்துக்கோங்க அப்போ தான் தட்டுறதுக்கு நல்லா வரும் நல்லா மெலிசாக தட்டுங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்ட வரல அப்படின்னா நீங்கள் மாவு பதம் சரியாக எடுத்துருக்க எடுக்கலைன்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம் பண்ணி தோசைக்கல் வச்சாச்சு இப்போ தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற போலியே இதில் சேர்த்துடலாம் ஓரங்களெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்க்கலை நல்லா அப்படி அமுக்கி அமுக்கி விடுங்க இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்